மித்ராவுக்கு இன்னும் 10 நாளாக 2 வயசு ஆயிடும். சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த சமயத்துல கூட மித்ராவோட அப்பாவும் அம்மாவும் அவளோட ஆரோக்கியத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. மித்ராவுக்கு SMA Type 1 அப்படிங்கிற ஒரு மரபணு நோய். அவளால உட்காரவோ தலையை தூக்கவோ பால் குடிக்கவோ ஏன் மூச்சு கூட விட முடியாத ஒரு நிலைமை. ஜோல்கென்ஸ் வாங்குற மருந்து மட்டும்தான் இந்த நோய்க்கான ஒரே தீர்வு. ஆனா இந்த மருந்தோட விலை 16 கோடி. லேட் ஆயிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த நோயோட தீவிரம் அதிகமாயிட்டே போகும். நீங்க தர ஒவ்வொரு ரூபாயும் இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்த உதவும். மித்ராவோட 2வது பிறந்த நாளுக்கு அவளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை பரிசு அளிக்கலாம். வேல்ஸ் யூனிவர்சிட்டி நடத்துற வேல்ஸ் ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்ல உங்க காலேஜ் எஜுகேஷனை படிங்க. அந்த சொல்ற விஷயங்கள்லாம் வந்து கரெக்டா, நீ சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவன் கட்டி பிடிக்கணும் போல தோணுச்சு. ஆமாண்டா, அதுதானே நீங்களா வந்திருக்கீங்கன்ற கேஸ் ரவிங்க வர இருந்து எவன்டா சட்னியை கண்டுபிடிச்சவன். ரொம்ப அமைதியான ஒரு அவரு. ஆனா அந்த ஷாட்டுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த சீன் முடிச்சுட்டு அவரே என்கிட்ட வந்துட்டு நல்லா பண்ணீங்க அப்படின்னு சிரிச்சுட்டு போனார் எங்களுக்கு. அவர் ரேஞ்சுக்கு இதெல்லாம் எங்களெல்லாம் மதிக்கவே தேவையில்லை, நாங்கள் தான் அவர்கிட்ட போய் பேசணும். கான்ட்ராஸ்ட் டு தளபதி, தலை வந்து நிறைய பேசுவார். அவர்கிட்ட உட்காந்திங்கன்னா ஒரு போதி மரத்துக்கிட்ட உட்காந்துற மாதிரி இருக்கும். எங்கேயோ ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டிக்குள்ளே எங்கேயோ ஷூட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு உலகமே வந்துருச்சுங்க. அவரும் கேஷுவலாக இருக்காரு, பாட்டு எல்லாரும் பேசுகிறா இல்லை கேட்கற அப்படின்னு ஒரு மூவ் பண்ணுறாரு, எல்லாம் வெறியாயிடுறானுங்க. ஏன்னா அவர் நிறைய அடி வாங்கியிருக்காரு வாழ்க்கையில். கண்டிப்பாக அதெல்லாம் மீறி வந்து அவர் அவருடைய ஹெல்த் சுச்சுவேஷன் அவர் எப்படி வந்திருக்காருன்னு அந்த கேட்டிங்கன்னா காலைல விழுந்துருவீங்க. டங் 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 டரட்டா. நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் வந்து ஒரு சூப்பரான விருந்தினர் கூட தான் இருக்கிறோம், வேறு யாரும் இல்லை, நம்ம கார்த்திக் ப்ரோ. ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். ஆக்சுவலாக கார்த்திக் ப்ரோ யார் அப்படின்னு மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி இது பண்ணு? கார்த்திக் ப்ரோ வந்து ஒரு சென்னை வாசி. சென்னை வாசி, சென்னைக்காக உயிரியே கொடுக்கக்கூடிய ஒரு வாசி. ஒரு ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு காலத்தில், அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்த ஒரு நபர். சமீப காலமாக மீடியம் மாறிக்கிட்டே வருது. நாடகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சீரியல் அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது வேற. ஆனால் நாடகம் அப்படிங்கிறது லைவாக பண்ணுறது, அதுவும் இங்கிலீஷில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி அதோட ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு, அதுவும் இங்கிலீஷில் பண்ணணும் அப்படின்னு? எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மிமிக்ரியெல்லாம் நிறைய பண்ணுவேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து இந்த MGR சிவாஜி பண்ணும்போது சிரிச்சாங்க, கை தட்டினாங்க, ரொம்ப பிடிச்சி போச்சு. அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு நாடகம் சினிமான்றது மைண்டில் வரல. ஓ, இதை ஆனால் அதுவும் லைவ் தானே, மிமிக்ரின்றது லைவாக பண்ணுற ஒரு விஷயம் தானே, என் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் தான் நல்லாயிருக்கு. ஸ்டேஜில் பண்ணேன். அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு அங்கீர நாடகம் போட போகிறோம், ஒரு செமி பப்ளிக் நாடகம்னு வச்சுக்கிங்களேன். அதாவது பப்ளிக்கும் இருந்தாங்க, ஒரு ப்ரைவேட் குரூப்பும் இருந்தாங்க. உனக்கு தான் ரொம்ப நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ பண்ணுறேன் அப்படி தான் ஆரம்பிச்சது. அது அங்கீர நாடகமாக அமைஞ்சு போட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்தது, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. இப்போயே ஒரு நாடகம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் இம்பார்ட்டண்ட்டு. அந்த நம்ம பண்ணுற அந்த நாடகத்தோட அந்த யாரோடு பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன நாடகன்றது 2 மாதம் 3 மாதம் ரிஹர்சல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. ஸோ அவங்களோட நீங்கள் ஒன்று சேர்ந்தால் தான் அந்த நாடகத்தை நம்ம செய்ய முடியும். இல்லைனா டெய்லி ஐயோ இவங்கள போய் மீட் பண்ணுமேன்ற அதிலேயே வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து ஸ்டேஜில் தெரிஞ்சிடும். எனக்கு அமைஞ்ச குரூப்ஸ் நல்ல குரூப்ஸாக அமைஞ்சு போயிடுச்சு. ஸோ நண்பர்கள்லாம் சேர்ந்து எதாவது செய்யணுன்றது தான் அது நாடகமாக ஆயிடுச்சு தவிர நாடகத்துக்காகன்றதை ஆரம்பிக்கலை. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபீல்டு, அந்த ஆங்கில நாடகங்களுக்கு வரவேற்பு, அந்த ஆக்டிங் கற்றுக் கொடுக்கறது, அந்த முறைகள், அந்த நட்புகள் எல்லாமே சேர்த்து வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் சப்ஜெக்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அது ஒரு டைம் பாஸுக்கும் டைம் பாஸ் இருந்தது. ஒரு ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் என்ன பண்ணுறதுன்ற டைமில் வந்து இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹாபி பாஸ்ட் டைம் ஆரம்பித்து ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே ஒரு மீடியத்தை வந்து அப்டேட் வெர்ஷன் அப்படிம்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப்க்கு வந்துடலாம், சினிமாவுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த நாடகத்தை விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன்னா என்ன சொல்லுங்கள்? இப்போ ரீசெண்டாக எந்த மேட்ச்சை பற்றி எல்லாருமே பேசணும்? இந்தியா வாஸ் நியூஸ்லாம். அது என்ன இந்த என்ன என்ன ஃபார்மேட்டு டெஸ்ட்டு? அதுதான் நான் சொல்ல வரேன். ஓடிஐ வந்தாச்சு, T20 வந்தாச்சு, T10 வந்தாச்சு, IPL வந்தாச்சு. ஆனால் ரொம்ப எதிர்பார்த்து எல்லாரும் இந்த நம்ம தோத்துட்டோம். இருந்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதில் இந்தியா வின் பண்ணி தான் என்ன ஒரு பெருமையாக இருந்திருக்கும். ஏன்னா டெஸ்ட் மேட்சே வின் பண்ணிட்டோமே, வேர்ல்ட் சீரிஸ் டெஸ்ட் மேட்சே வின் பண்ணிட்டோமேனு ஒரு சந்தோ. நாடகம்ன்றது அந்த மாதிரி, அது அடிப்படை எல்லாத்துக்குமே அதுதான். அது என்றைக்குமே அழியாது. நீங்கள் என்னதான் கொண்டாலும் இன்னும் மேட்ச் கிரிக்கெட்டில் இன்னொரு லெவலுக்கு சொல்கிறேன் நான். ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் உங்களுக்கு ஒரு 45 கேமரா வச்சு ரிலே காட்டுறேன் உங்களுக்கு, சூப்பராக ஒரு 5-star ஹோட்டலில் கண்டிப்பாக சாப்பாடெல்லாம் போட்டு. ஆனால் அந்த மேட்ச்க்கு ஒரு டிக்கெட் தரேன் உங்களுக்கு நேராக போய் பார்க்கறதுக்கு. நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நேரில் பார்க்கறதுக்கு. ஆனால் அவ்வளோ கேமரா இல்லையா உங்களுக்கு? மேபி நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து அந்த, ஆனால்
அதுதான் லைவ், அதுதான் நாடகம். இன்னொன்று நீ நாடகத் இது வந்து கம்பேர்டிவாக வந்து ஏன்னா நம்ம பழைய இப்போ நீங்கள் ஒன்றும் வேணும், நீங்கள் கிராமத்தில் நிறைய கொஞ்ச நாளாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் ஒர்க்னால நிறைய கிராமத்துக்கெல்லாம் போயிட்டுருக்கேன். ஓகே, அங்கே போகும்போது இந்த நம்ம பாரம்பரிய கலைகள் நிறைய நான் பார்ப்பேங்க. பார்ப்போம் இங்கேயே இருந்துடலாமா, இவங்களோட இதே பண்ணலாமா. ஒரு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கட்டைக்கூத்து ஒன்று பார்த்துட்டு வந்தேன். கட்டைக்கூத்து தெருக்கூத்து என்னமா இருந்தது அந்த அவன் ஆண்டி அந்த சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து கரெக்டா, நீ சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி அவன் கட்டி பிடிக்கணும் போல தோணுச்சு. அந்த மாதிரி அதான் நம்ம பாரம்பரியம்ன்றது அது. கார்த்திக் அவர்களுக்கு வந்து நாடகம் அப்படின்னு சொன்னாலே என்ன என்னோட ஒரு விஷயம் என்னென்னா, நாடகம் அப்படின்னு பார்க்கும்போது ஹாலிவுட்லலாம் பார்த்தா பிராட்வே நாடகம், அங்கேருந்து தான் நடிகர்களாக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ இண்டஸ்ட்ரி நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் அது மாதிரியான விஷயங்கள் வந்தால் என்னென்ன மாற்றங்கள் சினிமாவில் வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாடகக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஏன்னா ரெண்டு வேறு இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு. ரெண்டாவது நாடகத்தை நடிக்கிற அந்த ஸ்டைலும் இன்றைக்கி சினிமாவில் நடிக்கிற ஸ்டைலும் சம்மந்தமே இல்லாத ஸ்டைல்கள். இன்ஃபேக்ட் ஒரு நாடக நடிகர் ரொம்ப நாள் நாடகத்தையே நடிச்சுட்டு சினிமாவுக்கு போனார்னா என் பிறகு சினிமாவில் கொஞ்சம் கற்றுக்கணும். அவர் ஓ நாடகத்தில் வந்திருக்கீங்கன்ற சொல்கிறது ஏ நாடகத்துலேயே வந்தனால டிசிப்ளின் வந்திருக்கும், ஒரு கேரக்டர் எப்படி பிடிக்கணும் சின்சியாரிட்டி வந்திருக்கும், அனாலிசிஸ் இந்த மாதிரி ஸ்கில்லில் வரும், டைமிங்கு அந்த ஒரு ஒரு சீனை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிற அந்த ஒரு தன்மை இது எல்லாமே வந்திருக்கும். பட் ஸ்டைலை வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணும் சினிமாவில், ஏன்னா அந்த மாதிரி நாடகத்தை நடித்து இறஞ்சி பேசுறது மட்டும் இல்லை, பாடி லாங்குவேஜ் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே சினிமாவில் வந்து வேறு மாதிரி இருக்குது. சினிமான்றது கம்ப்ளீட்லி டைரக்டரோட மீடியம், அந்த மீடியத்துக்கு நம்ம கரெக்டாக நடித்து காட்டணும். நம்ம எப்படி நடிக்கிறோன்றத விட அந்த மீடியத்துக்கு அந்த நடிப்பு கரெக்டாக போய் அந்த போய் நிற்கணும். உங்களுக்கு தெரியாது அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நடிக்க தச்சுட்டு இருக்கும்போது அது டேரக்டர் பார்த்துட்டு கேமரா வழியாக பார்த்துட்டு அவர் கரெக்டுன்னு ஃபீல் பண்ணால் தான் நடிப்பது. ஆனால் எந்த இடத்துல நம்ம கொலாபரேஷன் பண்ணணும்னா ஒர்க் ஷாப்ஸ்னு நிறைய பேர் இப்போ சினிமாவில் பண்ணுறாங்க, அது கொஞ்சம் ஃபார்முலைஸ் பண்ணலாம். நிறைய நடிகர்களுக்கு உள்ள வந்துட்டு ஒரு ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி அந்த ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுறதுக்கு தியேட்டர் நாடக நடிகர்கள் நாடக இந்த நாடகத்தில் வந்து ட்ரைனிங் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வந்து யங்காக வர ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த கோச்சிங் அந்த ட்ரைனிங் சுச்சுவேஷனுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுன்றதுலாம் அழகாக அவங்க பண்ணுவாங்க. நானே வந்து ஒரு ஒன் ஆர் டூ சினிமாஸ்க்கு வந்து ஒன் ஆர் டூ ஆக்டர்ஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன், தெரிஞ்ச டேரக்டர்ஸ் கூப்பிட்டதுனால ஃபஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக வரதுனால கொஞ்சம் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் அவங்களோட ஒர்க் பண்ணுறீங்களா, பாடி ஸ்டிஃபாக இருக்கு, ஓ எக்ஸ்பிரஷனில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறீங்களா, கேரக்டரைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு என்னை கூப்பிட்டு இது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் அது இன்னும் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமாக வந்துச்சுன்னா எங்களை மாதிரி ஆக்டர்ஸுக்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஐ திங்க் எல்லா ஆக்டர்ஸும் பெனிஃபிட் பண்ணுவாங்க. இங்கே இங்கிலீஷில் நிறைய நாடகம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் தமிழில் ரெண்டே ரெண்டு தான் பண்ணியிருக்கீங்களாமே, அது எதனால? அந்த ரெண்டு நாடகத்துலேயும் ஒரு சம்பவம் நடந்துச்சாமே, ரொம்ப அருமையான சம்பவம். ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஷோ போட்டார் கேபி சார், அதாவது சினிமா சம்மந்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் ஒரு ஷோ நடத்தினார். ஓ ஸோ டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் ஆக்டர்ஸ் இதில் வந்து எல்லாருமே வந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மணி சார், சுவாசினி மேம், சேரன் சார், சங்கர் சார், ஓகே அப்புறம் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் வந்திருந்தார். ஆ சூப்பர் ஸ்டார் நான் தான் சொன்னல, ரெண்டு சம்பவம் இது ஒரு சம்பவம். சூப்பர் ஸ்டார் வந்திருந்தார் கே எஸ் ரவிக்குமார் சார். ஓகே, கே எஸ் ரவிக்குமார் சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இன்சிடெண்ட் வேறு நடந்தது எனக்கு. என்னது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடகத்தில் நான் ஒரு சினிமா ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அந்த மாதிரி கேரக்டர் ஒன்று கொடுத்து சினிமாவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் அது. அவர் இதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு, என்னை வச்சு செல்ல வச்சிட்டாரு. ஸோ அந்த நாடகத்தில் வந்து ஏதோ ஒரு லைன் வரும், ஒரு கல்யாணத்துக்கு இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை இன்வைட் பண்ணுவாங்க. ஓகே, அவர் ஏய் சீக்கிரம் பண்ணி கல்யாணத்தை பண்ணி முடிங்கடா, அங்கே செட்டில் போய் பேக்கப் சொல்கிறதுக்கு மட்டும் கையெழுத்து போடணும். ஆமாண்டா அதுதானே நீங்களாம் வந்திருக்கீங்கன்ற கேஸ் ரவிங்க வர அங்கேருந்து அவருக்குள்ளே இருக்கிறது எங்கேயோ அப்படியே அங்கேயே. ஆமாண்டா அந்த வேலையோட நீங்களாம் பண்ணுறீங்க அப்படின்னாரு அங்கே கத்துறாரு. எங்கள் நாடகங்க இது இல்லை ரொம்ப சந்தோஷங்க, ஏன்னா அந்த ரியாக்ஷன் ஒரு டேரக்டர் வந்து என்ன நினைச்சாருன்றது அதில் வந்துருச்சு இல்லை. அதுதானே கேபிசோட பாயிண்ட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆகும்டா, எனக்கு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் நடந்து நான் சொல்கிற அத்தனை விஷயங்களும் கிசு கிசு பற்றி நிறைய பேசுவோம், இந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஒரு நாடகத்தில் எப்படி காஸ்ட் பண்ணணும், ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னெல்லாம் கஷ்டப்படுவோம், இப்படிலாம் வந்து ரெண்டு மூணு ஃபோனை வச்சு. ஆக்சுவலாக அந்த நாடகத்துக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மேலே இருக்கிற மதிப்பு எனக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஏன்னா ரொம்ப கஷ்டமான வேலைங்க அது. இந்த நாடகம் ரெண்டாவது நாடகத்தில் கமல்ஹாசன் கமல் சார் வந்து இதில் ஒரு என்ன ஒரு பியூட்டிஃபுல் விஷயம், கமல் சார் வந்து வந்து இன்னொரு நாடகத்துக்கு வந்தார், அந்த அந்த இந்த நாடகத்துக்கு வரல, அவர் முதல் நாடகத்துக்கு வந்திருந்தார், பௌர்ணமிக்கு வந்திருந்தார். ஒரு ட்ராமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கமல் சாரை காணும். ஓ அவர் காணும் எல்லாம் தெரிஞ்சு போயிரும் இல்லையா? ஆமா, என்ன இது முக்கியமான ஆளா ஸ்டேஜ் கொண்டாரு, சைடுல உட்காந்து பாத்துட்டு இருக்காருங்க. 2 hours ஒன் இன்டர்வலுக்கு வந்து 1 hour ஆச்சு, அந்த 1 hour சைடுல உட்காந்து அவர் சொல்றாரு, நான் அந்த காலத்துலலாம் வந்து எனக்கு பழக்கம் அந்த மாதிரி சைடு ஸ்டேஜில் உட்காந்து பார்க்கணும்னு. ஒரு கேபி சாரோட கேபி சார் அங்கே உட்காந்து பார்த்துருந்தாரு. ஓகே, ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்துருக்கேன், நினச்சி பாருங்க, நாங்கள் நினச்சிட்ருக்கோம் கேபி சார் அங்கே கமல் சார் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. உள்ள போயிட்டு உள்ள வரதுக்கு பயம், இங்கே உள்ள போகும்போது சொல்ல போகிறாங்களா, என்னெல்லாம் நினச்சிட்டு ஏதாவது சொல்ல போகிறாங்களா, போகும்போது ஏதாவது சிரிப்பாங்களா, ஏதாவது சொல்லுவாரான்னு ஒரு இது.
முடிஞ்சு நாடகம் முடிஞ்சு எங்கள் எல்லாட்டையும் ஹாஃப் அன் அவர் பேஸ்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து அவருக்கு நாடகம்ன்றது அவருக்கு அந்த ஒரு பேஷன் இருக்குன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அவர் இருக்கிற லெவலுக்கு எல்லாம் தேவையில்லை. அவர் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவருக்கு அப்படி பார்த்தா தான் பிடிச்சிருக்கு நாடகத்தை இங்கே உட்காந்து பார்க்கறத விட. அது ரொம்ப ரியல் ஆர்டிஸ்ட் தான் அப்படிலாம் தோணும். எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி சொல்ல முடியும். நம்ம நடிப்பை வந்து அவர் பார்க்குறாங்க, ரஜினி பார்க்குறாங்க, கேபி சார் சொல்லி கொடுக்குறாரு, சொல்லி கொடுக்குறாரு. கேபி சார் இல்லையா நம்மக்கிட்டப்பா சொல்லி கொடுத்தாரு எப்படி இப்போ நடிக்கணும்னு. இதெல்லாம் வந்து லைஃப் லாங், இதெல்லாம் வந்து நமக்கு ஆஸ்கர் அவார்ட். ஆஸ்கர் அவார்ட்னு சொல்லும் போது தான் இந்த நாடகத்துலேருந்து தான் உங்களுக்கு நண்பன் அப்படிங்கிற படத்தில் சான்ஸ் சங்கர் சார் கொடுத்ததாக கேள்விப்பட்டோம். அந்த ராகேஷ் கதாபாத்திரம் இன்னைய வரைக்குமே பேசப்பட்டு இருக்கு. ஹவுசிதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு விஜய் கூட? அந்த படம் வந்து நாடகத்துக்கு 1 இயருக்கு அப்புறம் தான் நடந்தது. நான் எதிர்பார்க்கல. ஆனால் அதில் வந்து ரொம்ப தேங்க் பண்ண வேண்டிய ஒரு நண்பர் வந்து மிஸ்டர் கே ஜெயராம் அவர்கள் அசோசியேட் இருந்தார் அந்த படத்தில். அவர் கூட நான் ஒரு படம் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எங்கிட்ட சொல்லி அமிச்சாரு, இந்த மாதிரி சார் உங்களை பார்த்தாராமே நாடகத்தில் மீட் பண்ண வந்து அவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அது மீட்டிங் சிறப்பட்டது ஒரு சார் என்னை பார்த்துருக்கிறதுன்னு அப்போ தான் கேள்விப்பட்டேன். ஓகே, போய் சங்கர் சார் டிநகர் ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன், நாடகம் நல்லா பண்ணிங்க, நாடகத்தை பற்றி அவரும் வந்து நிறைய நாடகம் நடிச்சிருக்காராம். ஓகே, ஸோ ஒரு 45 மினிட்ஸ் நாடகத்தை பற்றியே பேசினார். ரொம்ப அதுவே அதுக்கப்புறம் தான் படமே. ஆமாம், பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அப்போ எவ்வளோ மதிக்கிறாருன்றது எனக்கு தெரிஞ்சது. சும்மா வந்து கூப்பிட்றதோட சொல்லிட்டு அந்த ராகேஷ் கேரக்டர் வந்து டைலாக்ஸ் கொடுத்துட்டு ஆடிஷன் பண்ண சொன்னார். எனக்காக அந்த டைலாக் மட்டும் சொல்லுங்க. இந்த எவன்டா அந்த சட்னியை கண்டுபிடிக்கிறோம் லைன் பார்த்தீங்கன்னா, அந்த பில்டப் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னார்னா, ஜீவா சார் வருவார், இந்த அயனிலாம் பண்ணுவார், அந்த சட்னியை ஊற்றுவார், நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க, அவர் ஓடி போயிடுவார். ஏற்கனவே சட்னி சட்னியாக உங்கள் மாதிரி சூழலாம் ஊற்றி கழுப்பில் இருக்கீங்களா, சட்னி திருப்பி திருப்பி உங்கள் வாழ்க்கையில் வந்து விளையாடுது ரிப்பீட்டடா. ஆமாம், ஸோ கதவசாத்திரி திரும்பி ஒரு கடுப்பில் வந்து எவன்டா சட்னியை கண்டுபிடிச்சோம் இவ்வளோ தான் சொன்னார். அவர் எந்த ஸ்டைலுன்றதுலாம் சொல்லலை, ஸ்டார்ட் ஆரம்பிச்சு நான் பண்ணேன் அப்படி கதை அவர் சொன்னார். நீ கடுப்பில் சொல்லணுன்றதுமா நின்று கடைசி எவன்டா அந்த சட்னியை கண்டுபிடிச்சவன் சொன்னார். அவர் சிரிச்சிட்டாரு, டைரக்டரே சிரிச்சிட்டாருன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த சீன் டப் பண்ணும்போது அவர் சிரிப்பு கூட அந்த சவுண்ட் இருந்தது. அதில் அந்த மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், அந்த மாதிரி அந்த பாட்டு பாடிட்டு அந்த ஹேர் கட் பண்ணிட்டு அப்பதான் ஜீவா உள்ள வருவாரு, அதெல்லாம் கூட நிறைய என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாரு. அந்த படத்துல பேசும்போது ஹீரோ பத்தி பேசி ஆகணும். கண்டிப்பா தளபதி பீஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு, பீஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. ரொம்ப குவாய்ட் செட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு அவர். ஆனா அந்த ஷார்ட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவார். என்னடா அதனால் ரொம்ப குவாய்ட்டாக அவர் படுக்கு போயிடுவார். அவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அவர்கிட்ட அவ்வளோ பேச மாட்டார், பேச மாட்டார். பட் அது அகெயின் நம்மளோட தற்பெருமையை கொஞ்சம் பேசிக்கணும்னா, அந்த காலில் சட்னி ஊற்றிட்டு போவார் இல்லைங்களா அந்த ஷூவில், அந்த சீன் முடிச்சுட்டு அவரே என்கிட்ட வந்துட்டு நல்லா பண்ணிங்க அப்படின்னு சிரிச்சுட்டு போனார். எனக்கு இவர் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் பிடிச்சது, விஜய் சார் எனக்கு நல்லா பண்ணிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த செட்டு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. எல்லாருமே வந்து நல்லா பழகின ஒரு சத்யராஜ் சார். முதல் சீன் நான் ஷூட் பண்ணது அந்த ரூம் விட்டு ஓடி வந்துட்டு இவங்கெல்லாம் காரில் போகிறது, அதான் முதல்ல ஷூட் பண்ணோம் நாங்கள். ஓகே, ஸோ சத்யராஜ் சார் அப்போ மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவரும் நாடகத்தை பற்றி நிறைய பேசினார். எல்லாருக்குமே எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இந்த சினிமாவில் ஒரு நிறைய இருந்தவங்க வந்து நாடகத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம மதித்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஓகே, அது ரொம்ப அதனால தான் நாடகத்தோட பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மதிப்பு. ஓஹோ நீங்கள் நாடகத்தை என்ன மாதிரி நாடகம்லாம் பண்ணுவீங்க, ஓ அவரோட பண்ணுங்க கேபிஸ், இந்த மாதிரி நிறைய பேச்சு வரும்போது இது நிறைய இடத்துல எனக்கு யூஸ் ஆயிருக்கு. இந்த நாடகம்ன்றது வந்து தில்லுக்கு துடு ஷூட்டிங் போது வந்து இவர் சௌரப் சுக்லா, அவர் வந்து குணசித்து நடிகர்களில் ஹிந்தியில் ரொம்ப பெரியார் இல்லைங்களா. ஆமாம், ஹேராமில் கூட நடிச்சிருக்காரு அவர். அவர் பயங்கர நாடக பிரியர். அவரோட என்டையர் நாடகம் ஒன்று எழுதி வச்சிருக்காரு. அவர் ஹிந்தியில் தான் எழுதி வச்சிருந்தார். 2 கேரக்டர் பிளே என்ன வச்சு அவர் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபுல்லாக அந்த நாடகத்தை எங்களுக்குள்ளே அந்த செட்டில் உட்காந்து படித்து டிஸ்கஸ் பண்ணி என்ன அந்த ஒரு கேரக்டர் பண்ண வச்சு அவர் இன்னொரு கேரக்டர் பண்ணி அது நிறைய பண்ணோம். இதிலேருந்து நாடகம் தெரிஞ்சு ஜாக்கி ஷாப் சார் பிகில் மோதி இவங்க எல்லாருமே வந்து இந்த நாடகம் தெரிஞ்சனாலே அதை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். எனக்கு விகிலேயே நீங்கள் விஜய் சார் கூட இருந்திருக்கீங்க. ஆமாம், அது இன்னும் நிறைய நாள் இருந்தேன். சீன்ஸ் வந்து எடிட்டிங்கில் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, பட் அது இன்னும் அது 25 நாளைக்கு மேலே இருந்த ஒரு ஒரு அனுபவம். அங்கே வந்து அவரையும் வந்து எங்கிட்ட பேசினார். எனக்கு அவர் வரான்னு சொன்னாங்க, எப்போ வரான்னு தெரில. நான் உட்காந்தேன், திண்ணி யாரோ தட்டினாங்க, எப்படி சார் இருக்கீங்க சார், உட்காரங்க உட்காருங்க, எப்படி ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, நான் ஃப்ரை ஸ்டாக் நல்லா பண்ணிங்க சார் அப்படின்னாரு. அப்பையும் அப்பவும் சொன்னார். அது வந்து அதெல்லாம் என்ன சொல்கிற வர்றாரு, இப்போ பிகில் வேஸ்ட்ன்றீங்களா சார் சொல்லுங்க.
பட் அவர் நாங்கள் வச்சுக்கிறார் பாருங்க, அவர் வந்து அவர் அவர் ரேஞ்சுக்கு இதெல்லாம் எங்களெல்லாம் மதிக்கவே தேவையில்லை, நாங்கள் தான் அவர்கிட்ட போய் பேசணும், அவராக வந்து எங்கிட்ட பேசுகிறாரு. ஸோ தான் அதனால தான் அவங்களாம் அந்த லெவலில் இருக்காங்க, நம்ம இந்த லெவலில் இருக்கோம். தளபதியை தொடர்ந்து தலையை பேசாமல் இருக்கவே முடியாது, இருக்கு விசுவாசத்தில் வந்து தலை கூட வந்து விசுவாசம் வந்து இமோஷனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் டு தளபதி, தலை வந்து நிறைய பேசுவார், நிறைய பேசுவார் ஃபிலோசாஃபிக்கல் வாழ்க்கை தத்துவங்கள், நாடகம் ஆஃப்கோர்ஸ் பேசாமல் இருப்பாரா, அது நிறைய பேசுகிறார். பட் நிறைய ஃபிலாசபி வாழ்க்கை தத்துவங்கள் அவர்கிட்ட உட்காந்திங்கன்னா ஒரு போதி மரத்துக்கிட்ட உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்கார் வாழ்க்கையில், நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு, ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கு, ஓகே நிறைய பர்சனல் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காரு. அதெல்லாம் வந்து வந்து இப்படி நான் இருக்க எனக்கு அப்படியே இருக்கேன்னு நினைக்கிறத விட அதுலேருந்து அவர் என்ன கற்றுக்கிட்டாருன்றதே எங்ககிட்டலாம். அங்கேயும் வந்து ஹைதராபாத் ரொம்ப நாள் இருந்தோம், ஸோ ஒரு குரூப் அவர் சுற்றி இருக்கும். அவர் வந்து ரொம்ப நிறையா பேசுவார் நாடகம், அகெயின் நாடகம் தெரிஞ்சதுனால அவர் வந்து வேறு லெவலில் பேச ஆரம்பித்தார். அகெயின் அதில் என்ன ஆயிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட் எங்கள் அப்பா தவறிட்டார் அந்த ஷூட்டிங் போது. ஸோ நான் பாதியில் வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. ஸோ இவ் அவரே அஜித் சாரே எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் அப்புறம், இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், சாரி நாங்கள் ஷூட் பண்ணலான நேரம் வந்து பார்த்துருப்பேன் அப்படின்னாரு. பரவாயில்ல சார், அதுக்கப்புறம் போக முடியாத எல்லாமே மாறி போயிடுச்சு. அதனால் வந்து என்னவோ என்னவோ நடிச்சுட்டு போனோம், அது இது நிறைய விஷயங்கள் மாறி வந்து அதுக்கு வருது. அதான் அதால் தான் சொல்கிறேன் அது இமோஷ்னல். ஆனால் அந்த ஒரு 15 டேஸ் 20 டேஸ் அவர்கிட்ட பேசி சினிமா விட்டுருங்க, நிறைய விஷயங்கள் அவர் லைஃப் எப்படி பார்க்குறாரு, அவரோட வியூ என்ன, எப்படி எது ஃபேன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க, ஃபேன்ஸை பற்றி ஃபேன்ஸ் ஐயோ என்னங்க அன்னைக்கு அந்த ஒரு டான்ஸ் சிக்ஸ் ஒரு பாட்டு ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க, எங்கெங்கேருந்து அதுக்கு எங்கேயோ ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டிக்குள்ளே எங்கேயோ ஷூட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு உலகமே வந்துருச்சுங்க. இல்லை அவராக கேஷுவலாக இருக்காரு, பாட்டு எல்லோரும் எல்லோரும் பேசுகிறா இல்லை கேட்கற அப்படின்னு ஒரு மூவ் பண்ணுறாரு, எல்லாம் வெறி ஆயிடுறானுங்க. ஆனால் அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது தான் தெரியுது அவர் சாதாரண ஒரு அடிகர் நடிகர்னு நினைக்கிறத விட ரொம்ப இன்டெலெக்சுவல் பர்சன் அவர். அவர் அவரோட ஃபிலாசபீஸ்லாம் வந்து ரொம்ப டீப் திங்கர், வாழ்க்கையை பற்றி ரொம்ப சிந்தனை செய்கிற ஒரு மனிதர். ஏன்னா அவர் நிறைய அடி வாங்கியிருக்கார் வாழ்க்கையில், கண்டிப்பாக கண்டிப்பாக அதெல்லாம் மீறி வந்து அவர் அவருடைய ஹெல்த் சுச்சுவேஷன் அவர் எப்படி வந்திருக்காருன்னு அந்த கேட்டிங்கன்னால் காலைல விழுந்துருவீங்க. அதை எல்லாம் மீறி அவர் இவ்வளோ கலக்கிறாருன்னா ஸ்பைனல் கார்டில் என்னென்னவோ இருக்குங்க அவருக்கு. அவர் அப்புறம் பைக் எந்தூசியாஸ்ட் வேறு, அவர் அவ்வளோ வந்திருக்காருன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, என்ன அருமையான குக் அவர் பிரியாணி. அது ஏன் கேட்குறீங்க, அது வந்து இதுதான் அஜித் சார்ன்றது. அவர் எல்லோரும் இன்வைட் பண்ணார், நான் பிரியாணி பண்ண போகிறேன் என்ன எல்லாம் அரேஞ்ச் பண்ணார். நான் வந்து வெஜிடேரியன்றதை அவர் தெரிஞ்சு போயிடுச்சு, இதாக பண்ணித்தரேன் கவலைப்படாதேன், நோ நோ ப்ராப்ளம், வில் மேக் சம்திங் ஃபார் யூ, டோன்ட் வரி, யூஆர் ஈட்டிங் மை குக்கிங் வந்து எனக்கு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணி கொடுத்தாரு. என்ன பண்ணி கொடுத்தாரு, பிரியாணின்னு வச்சுக்கிங்களேன், பிரியாணி ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஓ அது மாதிரி அது மாதிரி. ஆனால் கம்ப்ளீட் வச்சுட்டு ஸ்பெஷலாக உங்களுக்காக, எனக்கு இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க செட்டில், பட் அது கற்றுக்கிட்டு இவ்வளோ பேர் அவசியமே இல்லை இதெல்லாம், அவர் அவர் ரேஞ்சுக்கு எல்லாம் பண்ணவே இல்லை, யாரையாட்டே வாங்கி கொடுத்துருக்கலாம் அவர். பட் என்ன நான் என்னோட என்னோட செட்டில் ஒருத்தா இருக்கான் வெஜிடேரியன் நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் ஒரு 4 தலைமுறை நடிகர்கள், ரஜினி சார் கமல் சார் நாடகம் பார்த்தாங்க, அஜித் விஜய் கூட நடிச்சிட்டிங்க, இப்போ உங்களுக்குள்ள ஒரு திறமைசாலி இருக்கார், அவர் வந்து புக் ரீடராக இருக்கலாம், புக் ரீடர் கடந்து அவர் வந்து ஒரு புல்லாங்குழல் வாசிப்பாளர், கார்த்திக் ஃப்ளூட் வாசிப்பார் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் உங்களோட ஃபீல்லாம் பார்த்துருக்கேன். இளையராஜாவை கொண்டு வரீங்களா இல்லை எம்எஸ்வியை கொண்டு வரீங்களா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பட் நான் ட்ரை பண்ணுறேன், ஓகே தப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் மார்ஃபிங் பண்ணி எடிட்டிங் பண்ணி, மார்ஃபிங் பண்ணி எடிட்டிங் பண்ணி உங்கள் என்னுடைய ஸ்மியூல் எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக. எனக்கு அஃப்கோர்ஸ் இசைன்னு பார்க்க போனால் ராஜா ராஜா தான் நமக்கு தெய்வம், சோகம் ஆற்றல் கோபம் பாடல்கள் அதிகமாக ஆக்கிரமிப்பு இருந்த சமயத்தில் ராஜான்னு ஒருத்தர் வந்ததா எல்லாத்தையும் முடிச்சு. இந்த ஏதாவது சுச்சுவேஷன் யோசிச்சினாலே வந்து ஒரு மழை வந்துச்சுனாலே டங் 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 அப்படிதான் வரும், வந்துருச்சு இது அப்படியே புறாங்கல்ல கொண்டு வரீங்க, அந்த பாட்டு இதில் வராது, ட்ரை பண்ணுவோம். ஓகே இது வந்து
ரஹ்மான். ரஹ்மான் நடிகரா கண்டிப்பா வருவீங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல உங்க காலேஜ் எஜுகேஷனை படிங்க.